ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராமயோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து வீட்டுக்கு தே நிறைய பேர் வந்து அவங்களோட வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்களுக்கு காமிங்க, ரொம்ப அழகாக ஒட்டிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர். எந்த எந்த வீடியோவில் போ காமிக்க சொன்னாங்க? ஹோம் டூர், ஹோம் டூரா? ரூம் டூர், ஹோம் டூர், ரூம் டூர் காட்டுங்க அப்படின்னாங்க. ரூம் டூர் நாங்கள் அப்புறமாட்டி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி ரூம் ஏன் இப்படி சேஞ்ச் ஆனது காரணம் வந்து, நான் வந்து வேறு எதுவுமே இல்லை, மீஷோ தான். மீஷோவில் நாங்கள் சில பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து, எனக்கு தேவையான பொருட்கள்லேருந்து, இவருக்கு தேவையான பொருட்கள்லேருந்து நிறைய திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதை பிள்ளைச்சு ஓகே. மீஷோ பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து, அதில் வந்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெல்லராக மீஷோவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வேணுன்ற பொருளை நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு, 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் ரீசெல்லர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படி, யூஸ் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆப்ஸ் ஆர் பிளே ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கம்மி ரேட்டில் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நான் 4 வீடியோ நான் போட்டேன், 3-4 வீடியோவுமே வேறு லெவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் எல்லாமே உண்மையே ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அங்கே வாங்கினது. எப்போவுமே நீங்கள் பின்னாடி உள்ள ஸ்க்ரீனை மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால் இப்போ மாற்றிருக்கு. பட் வீடியோ ஷூட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும் இந்த சைடுலேருந்து. ஆமாம், கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு, மேலே ஒட்டியாச்சு. மேலே ஒட்டி கீழே ஒட்டினா ரொம்ப அசிங்கமாக அசிங்கமாக வந்து மேலே ஒட்டிருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை. அது பூராமே மீஷோவில் வாங்கினது, ஐடியா பண்ணி தான் வாங்கினோம். இந்த ஸ்டிக்கருமே காட்டுற ஒவ்வொரு ஸ்டிக்கருமே நாங்கள் காட்டுறோம், எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து ஒட்டியிருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப அழகாக, ரொம்ப டிசைனர் ரூமு ஹாலு எல்லா இடத்துலையுமே சுச்சி முத கொண்டு இருந்தார்கள். இந்த சுவிட்சு முகக்கொண்டில் இருக்குது, ஆனால் அந்த வீடியோவில் தெரியுமா இருக்குனால இந்த சும்மா கட்டிங் வீடியோவில் எடுத்திருக்கோம். அதில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னா, வால் ஸ்டிக்கர்ஸ் மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கர்ஸ் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாடலில், ஒரு ஃப்ளவர் மாதிரி, ஒரு பால் தொங்குற மாதிரி, நான் அதில் ஃபுல்லாக வீடியோவோ அவங்களுக்கு ப்ளே ஆகி வரும். அதில் வந்து நிறைய மாடல் இருந்துச்சு, ஊஞ்சலில் உட்காந்து ஒரு குருவி உட்காந்துருக்க மாதிரி டிசைன் டிசைன், அப்புறம் மரங்களில் இலை வந்து கீழே கொட்டுற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு லேடி வந்து இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சி, எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். லேடி வந்து இப்படி பார்த்து பட்டர்ஃப்ளை ஊதுற மாதிரி, கூண்டுலேருந்து பறந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் ஒட்டியிருக்கோம். அந்த மாதிரி ஒட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வரல, நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஒட்டி இருக்க செவத்தில், அந்த ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆளு வச்செல்லாம் ஒட்டணும்னு தேவையில்லை, ஆளை வந்து நீட்டாக அவங்களே கட் பண்ணி எல்லாம் நீட்டாக கொண்டாடுறது. ரோல்லாம் வந்துச்சு ரொம்ப சேஃப்டியாக, நம்ம அந்த ரோல்லேருந்து எடுத்து பேப்பர் வச்சு ஸ்டிக்கர் எப்படி எடுப்போம் அதே மாதிரி எடுத்து ஒட்டுற மாதிரி. நம்ம அந்த இது ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அட்டை போட்டோம்னா ஒட்டினா பேர் என்ன தெரியல, எனவும் சொல்லுவேன் படிக்க முடியும், அது மறந்து போச்சு. அந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் இருந்துச்சு, நம்மளே ஒட்டுவோம்ல அந்த இதில் அட்டை போட்டு ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் ஸ்டிக்கர். ரொம்பவே அழகாக, ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக நல்லா இதில் ஒட்டி இதில் எடுத்தோம்னா பெயிண்டோட வந்துடும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப திக்காக அழகாக இருந்துச்சு. பேப்பர் குவாலிட்டியுமே, அந்த ஸ்டிக்கரோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. அது செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னா, இந்த இதில் ஒட்டுறது, இந்த இதுக்கு மேலே ஒட்டுற மாதிரி ஒட்டிவிட்டேன், நான் தான் ஒட்டினேன், மாற்றி ஒட்டி. இது இப்படி வருமா எதிலோட சேர்ந்து, இது ஒரு ஸ்டிக்கரு, இந்த இது, இதில் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஒன்றா நாங்கள் வந்து காமிக்கிறோம். அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா ஒரு சூப்பராக இருக்கும், சுவிட்சுக்கு பார்க்கும் போதே அவ்வளோ அப்படியே அட்ராக்ட் அப்படி அட்ராக்ட் வரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கலர் வந்து கம்மியாக வாங்கிட்டேன், கொஞ்சம் பிரைட்டான கலர் வாங்காமல் கொஞ்சம் டம்மியான கலராக பார்த்து வாங்கிட்டேன். ஒயிட் கலரில் காமிக்கிற மாதிரி வாங்கினதுனால கொஞ்சம் அது வந்து நல்லா பிரைட்டாக தெரியாமல் போச்சு. மற்றபடி வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் வேறு லெவலில் டிசைனர், ரெட் கலரு, பிளாக் அண்ட் அந்த மாதிரி, பிங்க் கலர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பூராமே மீஷோவில் வந்து ரொம்ப கம்மியான, ரொம்ப கம்மி, நம்ம எதிர்பார்க்க கூட கம்மியாக இருக்கும். மற்ற இதில் போய் நம்ம தேடும்போது ரொம்ப ரேட் அதிகம். அதுக்கடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னா, கையை கையை காமிக்கிறதில்ல, வாட்ச் தான் வாங்கினேன். இந்த வாட்ச் வந்து எனக்கு வாங்கினேன் நான், ஏன்னா இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் ஃபுல்லாமே இருக்குது. இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, பார்க்க கொஞ்சம் நல்லா ட்ரெண்டியாக மாடலாக எல்லாமே, சாரிக்கும் கட்டலாம், சுடிக்கு போடலாம், ஜீன் போட்டால் போடலாம், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே கொஞ்சம் ஆக்டிவாக, கொஞ்சம் பிரைட்டாக நல்லா ஒரு லுக்காக இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த வாட்ச் வாங்கினேன். பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் சுவிட்ச், இதில் இது வந்து வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபோன் காலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப கம்மி. இந்த வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பு அண்டு கால் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கவே, கட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, சார்ஜர் நம்ம வந்து பின் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணி இது சார்ஜர் போட்டுக்கலாம். இந்த இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, இந்த எல்லா ப்ராடக்டோட கோடு அண்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே போயிட்டு மீஷோக்குள்ளே போய் நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரேட்டு கம்மியாக, மற்ற ஆப்பில் இருக்கிறத எவ்வளோ இது மீஷோவில் கம்மியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, இது என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க, சப்பாத்தி மேக்கர். சப்பாத்தி மட்டும் இல்ல, மத்த இதுல கிரில் கிரில் எல்லாமே எல்லாமே வச்சுக்கலாம். சப்பாத்தி தோசை கல்ல போட்டு அடுப்புல எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணி கருகி போயிடும். இந்த மாதிரி அதில் வந்து இது ஒன்று ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி திருப்பி போட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து இந்த கம்மி ரேட்டுக்கு நம்ம கடையில் வாங்கணும்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். ரொம்பவே அழகாக எடுக்கிறதுக்கும் தோதா, ரொம்பவே அழகான ஒரு மெட்டலில் நல்ல மரத்தில் வந்து கீழே வந்து பிடி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, குவாலிட்டி டேமேஜ் கீமேஜ் இல்லாமல் உண்மையிலே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் கோடு கொடுக்குறேன், நீங்கள் லிங்க்கை ரெஸ்ட் பண்ணி பார்க்கலனாலும் கோடை போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னா, இவருக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்க, என்ன வாங்கணும், காருக்கு. காருக்கு வந்து முன்னாடி கார் ரொம்ப நாளாக அவர் கேட்டது அந்த மாதிரி, நம்ம நாங்கள் வந்து பழைய கார் ஒரு கார் வச்சுருந்தோம் இல்லையா, ஃபோர்க்கா ஃபோர்டு இருந்துச்சு. இப்ப மேல போட்டு பவியா உடைச்சு பார்த்தா உடையவே இல்ல, நல்லா இருந்துச்சு உண்மையாவே. கீழே போட்டு மேல போட்டு எடுத்து விளையாண்டு விளையாண்டு கடைசியா தான் கார்ல போய் ஒட்டணும். அதாவது சூப்பரா இருந்துச்சு அந்த வீடியோ பாருங்க, கார்ல ஒட்டின மாதிரி நான் வீடியோ வச்சிருக்கேன், அதை பாருங்க, அதை பாருங்க. அதுக்கடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, மெத்தை விரிப்பு தான் வாங்கணும். மெத்தை விரிப்புனா ரூம் டு ரூம் ரெடி பண்ணோம், இங்க ஏசி மாதிரினால ரூம் ரெடி பண்ணும்போது மெத்தையில ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க தேடி பார்க்கும் போது எனக்கு மீசோல ரொம்ப கம்மியா இருந்துச்சு, சூப்பரான குவாலிட்டி தரமா இருந்துச்சு. அதனால இதுலயே வந்து மெத்த விரிப்பு கலர்ல நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி அதுல பாத்தீங்க அப்படின்னா தலவாணி ஒரே அந்த உரம் ஒன்று வாங்கணும். அது வந்து நம்ம மெத்தைக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், சைஸ் போட்டு. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் வாங்கணும், ஜிப்பும் வேறு லெவல் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஒரு அந்த போகிற அந்த மாதிரி மெத்தடில் இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டி துணி எல்லாமே. நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே மீசோவில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம், ஏன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக தரம் எனக்கு அதான் மெயின். உண்மையிலேயே மெத்த உரம் மற்ற மெத்த விரிப்பு தலவாணி உரம் பியூர் 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 காட்டன்ஸில் செம்மையாக எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே கூலிங்காக நல்லா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மீசோ எப்படி யூஸ் பண்ணுறதுனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த அதில் கஸ்டமர்னா 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே கீழே இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே ரீசேலராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம், திங்ஸ் எல்லாமே கம்மி ரேட்டில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் இருக்காது வேணும்னாலும் நீங்களே வந்து கொஞ்சம் ரேட் போட்டு நீங்களே வாங்கி கொடுக்கலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து இதான் நாங்கள் வாங்கின ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நாங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். இந்த ப்ராடக்ட் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமயோகா மையா. பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.